எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியல் வந்து நியூ ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழனிச்சாமி வந்து பாக்கியா வந்து இங்கிலீஷ் படிக்க போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பழனிச்சாமி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டோட நட்பு கிடச்சிது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து திருமணம் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாவோட மாமாவோட மாமா பொண்ணு வந்து வீட்டுக்கு வரப்போகிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய மாமா பொண்ணு வந்து வீட்டுக்கு வராங்க, நீங்கள் வந்து அவங்கள பொண்ணு பார்க்க வரீங்க அப்படின்னு, நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க வரீங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு பழனிச்சாமிட்ட. நீங்கள் வந்து அதுக்கு வந்து அவர், நான் இல்லை இந்த வயசில் எப்படி கல்யாணம் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம், எந்த வயசுலேயும் வந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கள் வீட்டுக்கு வந்து அதை வந்து அப்போ கோபி வர்றாரு, அது தகச்சு போயிடுறாரு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பாக்கியாவை தான் வந்து பொண்ணு பார்க்க வர்றாரு நினைக்கிறாரு, எந்த வயசுலையும் திருமணம் பண்ணலாம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ பாக்கியா வந்து பழனிச்சாமி திருமணம் பண்ணிக்க பரவாயில்ல, போச்சு போச்சு போச்சு, இதை கே இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா, எப்படி வந்து பாக்கியா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இந்த இனியத்தை அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து இனியா வந்து மோத வர்றாங்க, உழம்பிக்கிட்டே போகிறாரு. ஐயோ பாக்கியா வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாள், நான் என்ன பண்ணுறது, பழனிச்சாமிக்கு கல்யாணமா அப்படி தப்பான்னு நினச்சிட்டு உழம்பிக்கிட்டே போயிருக்காரு. அப்போ வந்து இனியா வந்து மேலே மோதிடுறாங்க, என்ன வீடெல்லாம் ஒரே டெக்கரேஷனாக பிரமாதமாக இருக்குது, ஆமாம் பழனிச்சாமிங்கில் நம்ம வீட்டுக்கு பொன்பாக்க வர போகிறாரு, ஐயோ அப்படி அதை சொன்னோடனே தகச்சு போயிருந்து பழனிச்சாமிங்கில் வர்றாரா, உண்மையிலே மாமா பொண்ணை வைக்கிற, அதை வந்து அவர் கேட்கல. அவர் என்ன நினச்சாருன்னா, தப்பான்னு நினச்சார், பாக்கியாவை தான் பொண்ணு பார்க்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தகச்சு போயிடுறாரு. ஐயோ இந்த வயசில் வந்து பாக்கியா வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பிரிஞ்சாலும் அவன் மேலே பாசமாக இருக்கார், ஏதோ வந்து வந்து வயசு இதில் வந்து தான் பார்த்திங்கன்னா அவர் பிரிஞ்சு போயிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டுருக்காரு. ஐயோ நான் போகிறாலே இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் சொல்லிட்டு கட்டிட்டு புலம்பிட்டு அங்கே எங்கேயும் பதவி, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோ வந்து ரிலீஸ் போயிருக்காங்க, எல்லாருமே இந்த விரும்பி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பழனிசாமிக்கு அந்த பொண்ணு பிடிக்குது, அதுக்கப்புறம் வந்து திருமணத்தை சமைக்க போகிறாங்களா என்ன செய்ய போகிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம். இது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.